நண்பர்களுக்கு வணக்கம் பயிற்று படைப்பகம் உங்களே அன்புடன் வரவேற்கிறது கொரோனா காலத்துல ஊரடங்கு இருந்ததுனால மக்கள் வந்து நிறைய பேர் வந்து ஆன்லைன் விளையாட்டுகளை தேர்ந்தெடுத்து அதில் விளையாட ஆரம்பிச்சாங்க அப்ப ஆன்லைன் சூதாட்டம் அப்படிங்கிறதும் பெரிய அளவுல அதிகரிச்சது ஆனா அதற்கு பின்னாடி ஆன்லைன் சூதாட்டத்தால நிறைய பேர் நிறைய பணத்தை தொலைச்சதும் நிறைய பேர் வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டதும் நடந்தது நீதிமன்றத்துல ஆன்லைன் சூதாட்டத்துக்கு எதிராக வழக்கம் தொடுக்கப்பட்டது ஆனா பின்னாடி வந்து நீதித்துறை பாத்தீங்கன்னா நாங்கள் ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்ய முடியாது அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க இப்போ திரும்பவும் வந்து ஊடகங்களாக இருக்கட்டும் தொலைக்காட்சியாக இருக்கட்டும் அல்லது இணையமாக இருக்கட்டும் எல்லாத்திலையுமே இந்த ஆன்லைன் சூதாட்டத்துக்கான விளம்பரங்களை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது போக பங்கு சந்தையில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் சந்தை அப்படின்னு தனியாக ஒரு பிரிவு இருக்குது அதுவும் சூதாட்ட மாதிரி தான் இயங்குது வந்தால் நிறையா பணம் வரும் இல்லாட்டி எதுவுமே வராது நீங்கள் வந்து உங்களுடைய கணிப்பின் அடிப்படையில் தான் நீங்கள் வந்து அதில் முதலீடு பண்ணணும் அப்படின்னு அதுவும் ஏறத்தாலும் ஒரு சூதாட்டம் மாதிரியே இயங்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா சூதாட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு வணிக தந்திரம் தானே நாங்க வந்து ஒரு பணத்தை உள்ள போடுறோம் அது வந்து வர்றப்ப அதிகமாக வருது அப்படி இருக்கிறப்போ சூதாட்டத்துல என்ன தப்பு அப்படிங்கிற மனநிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய மக்கள் கிட்ட காணப்படுது உண்மையில சூதாட்டம் அப்படிங்கிறது பொருளாதாரத்தோட ஒரு பிரிவா சாதாரணமான ஒரு வணிக தந்திரமா அது இல்லாம சூதாட்டத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு ஒரு சாதாரணமான மனிதர் இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா ஒரு தமிழர் சூதாடுறது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான செயலா அல்லது நெறிமுறைக்கு எதிரானதா வாங்க இந்த காணொலியில நம்ம விரிவா பார்க்கலாம் மனித வாழ்க்கைய மிக எளிமையா சொல்லணும் அப்படின்னா மனிதர்கள் முதல்ல அவங்களோட பழக்கங்களை தீர்மானிக்கிறாங்க அதற்கு அடுத்து அந்த பழக்கங்கள் தான் மனிதர்களை தீர்மானிக்குது இதை வந்து சொல்கிறப்ப சிலருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் இல்லை நான் தான் எனது வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறேன் எனது வாழ்க்கையை வந்து நான் யோசிச்ச மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது பழக்கங்களால் என்னை எதையுமே செய்ய முடியாது அப்படின்னு நிறைய மனிதர்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை நம்ம பார்க்குறோம் ஆனால் மனித இனத்தினுடைய வரலாற்றையும் உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களோட வரலாற்றையும் எடுத்து பார்க்குறப்ப தான் நமக்கு இந்த பழக்கங்களினுடைய வலிமை என்ன அப்படிங்கிறதே தெரிய வருது முதன் முதலாக பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிற கோட்பாட்டை கொண்டு வந்தது சார்லஸ் டார்வின் அவர் வந்து இந்த பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டை விளக்குறப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிறதுலேயே மிக மிக வலிமையானது இயற்கை அப்படின்னு சொல்றாரு ஏன்னா வந்து கருங்கல் அப்படிங்கிறது வலிமையானது தான் ஆனா ஒரு செடி மட்டும் தனது வேற வந்து கருங்கலுக்குள்ளே விட்டது அப்படின்னா அவ்வளவு வலிமையான கருங்கல்ல கூட ரொம்ப மென்மையான ஒரு செடியால் உடைக்க முடியும் தண்ணி அப்படிங்கிறது ரொம்ப மென்மையானது தான் ஆனா அந்த தண்ணியவே ரொம்ப அதிகமான வேகத்தில் நம்ம செலுத்துகிறப்போ அது ஹைட்ரலிக் ஃபோர்ஸாக மாறி ஒரு கருங்கல்ல அதால் வந்து வெட்ட முடியுது அதே மாதிரி ஒளி அப்படிங்கிறது மென்மையானதுதான் ஆனால் அந்த ஒளி அதிகரித்து நம்ம லேசர் கட்டரைகளாக மாற்றுறப்போ அந்த ஒளியால் வைரங்களை கூட துளைக்க முடியுது ஆக மொத்தத்தில் இயற்கை என்பது எல்லா வகையிலையுமே மிக மிக வலிமையானது அப்படின்னு டார்லஸ் டார்வின் அப்பயே விளக்கியிருக்காரு ஆனால் அப்படி விளக்கிக்கிட்டு இருக்கப்போ இன்னொரு ஆய்வாளர் அவர்கிட்ட ஒரு மிக முக்கியமான கேள்வி கேட்டார் என்னென்னா இந்த உலகத்திலேயே மிக மிக வலிமையானது இயற்கைன்னு சொல்றீங்களே இயற்கையை விடவும் வலிமையானது ஏதாவது வந்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டப்போ சார்லஸ் டார்வின் அங்கே சொன்ன பதில் தான் மிக மிக முக்கியமானது அவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா இந்த உலகத்தில் இயற்கையை விடவும் மிக மிக வலிமையானது பழக்கம் அப்படின்னு சொன்னார் அதுக்கு வந்து அவர் என்ன உதாரணத்தை கொண்டு வந்தார் அப்படின்னா இன்னைக்கு வந்து நீலத்துமிங்கலங்களை நம்ம பார்க்குறோம் திமிங்கிலம் அப்படிங்கிறது தான் உலகத்துல இருக்கிறதுலே மிகப்பெரிய உயிரினம் அது கடல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனா முன்னாடி அந்த திமிங்கிலம் எங்க இருந்தது அப்படின்னு பார்க்க போனா நிலத்துல தரையில நான்கு கால்களை ஊனி நடக்கக்கூடிய ஒரு தரைவாழ் உயிரினமாக ஒரு பாலூட்டியாகத்தான் நீல திமிங்கிலம் இருந்தது அதே மாதிரி நம்ம டால்பின் மீன்களை பார்த்தோம் அப்படின்னாலும் அதுவும் வந்து ஒரு தரைவாழ் உயிரினமாக காலெல்லாம் எல்லாம் இருக்கக்கூடிய உயிரினமாக இருந்தது அப்படின்னு அறிவியல் சொல்லுது இந்த திமிங்கிலமாக இருக்கட்டும் அல்லது டால்பின் இருக்கட்டும் இதெல்லாம் எப்படி வந்து நீர்வாழ் உயிரினமாக மாறிச்சு அப்படின்னு கேக்குறப்போ உலகம் வந்து இப்ப இருக்கிற மாதிரியே எல்லா நேரத்துலயும் காலநிலையை கொண்டிருக்கிறது இல்லை ஒரு மோசமான காலநிலை வர்றப்போ திமிங்கிலம்ங்கிற தரைவாழ் உயிரினம் தண்ணிக்குள்ளே இறங்கி வேட்டையாட ஆரம்பிக்குது தண்ணிக்குள்ளே இறங்கி மூச்சை அடக்கிக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுது தண்ணிக்குள்ளே இறங்கி நீச்சல் அடிக்க முயற்சி பண்ணுது இப்படி தலைமுறை தலைமுறையாக ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக அது வந்து முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ அந்த முயற்சியின் காரணமாக அந்த பழக்கத்தின் காரணமாக நீலத்து மிங்கிலம் அப்படிங்கிற ஒரு தரைவாழ் உயிரினம் ஒரு மீனாக பரிணாம வளர்ச்சி அடையுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அது வந்து எவ்வளோ தான் மீனாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் மற்ற மீன்கள் மாதிரி அதுக்கு வந்து பக்கவாட்டில் சுவாசிக்கிற அமைப்பெல்லாம் கிடையாது வெளியில் வந்து தான் மூச்சை வந்து இழுத்துட்டு போக முடியும் அதாவது மனுஷங்க பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் மூச்சு அடைக்கிட்டு தண்ணிக்குள்ளே இருக்க முடியும் நீலத்தி மிங்கலங்கள்ங்கிறப்போ அது சில மணி நேரங்கள் வந்து மூச்சு அடக்கிட்டு இருக்க முடியும் அதே மாதிரி தான் டால்ஃபினும் ஆக மொத்தத்தில் ஒரு தரைவாழ் உயிரினத்தால தண்ணிக்குள்ள வசிக்க முடியுது அதுவும் உலகத்தின் மிகப்பெரிய உயிரினமாக அப்படின்னா அதற்கு காரணமாக இருந்தது அதனுடைய பழக்கம் தான் ஆக மொத்தத்துல முதல்ல நம்ம வந்து ஒரு பழக்கத்தை தீர்மானிக்கிறோம் அதற்கு பின்னாடி அந்த பழக்கம் தான் நாம யார் அப்படிங்கிறத தீர்மானிக்குது இதை நான் ஏன் இங்க சொல்றேன் அப்படின்னா இப்ப வந்து சிகரெட் பிடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய யாருமே அவங்க முதல் சிகரெட்டை வாயில வைக்கிறப்பே நான் வந்து ஒரு பெரிய செயின் ஸ்மோக்கராக வரணும் அப்படின்னு நினைச்சு சிகரெட் பிடிக்கிறது கிடையாது அதே மாதிரி பெரிய குடிகாரங்களா இருக்கிற நிறைய பேர் அவங்க முத முதல்ல குடிக்க போனப்ப அப்பா நான் பெரிய குடிகாரம்னா வந்தே ஆகணும் அப்படின்னு நினைச்சு யாரும் குடிக்க உட்கார்ந்தது கிடையாது அதே மாதிரி சூதாட்டத்துல பணத்தை இழந்தவங்க சொத்தை இழந்தவங்க மரியாதையை இழந்தவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டவங்க யாருமே நான் சூதாட்டத்துக்கு போய் எல்லாத்தையும் இழக்கணும் அப்படின்னு நினைச்சு போறது கிடையாது ஒரே ஒரு தடவை நம்ம சிகரெட் புடிச்சா என்ன குறைஞ்சு போயிடும் ஒரே ஒரு தடவை நம்ம வந்து மதுவை வந்து அருந்துன்னா என்ன குறைஞ்சி போயிட்ட போகுது ஒரே ஒரு தடவை சூதாடுனா அதனால என்ன நடந்துட போகுது அப்படின்னு தான் அவங்க வந்து மொத்தம் முதல்ல அதை கால் வைப்பாங்க ஆனா கால் வச்ச பின்னாடி அந்த முதல் தடவை அவங்க ஆரம்பிச்சது இருக்கு இல்லையா அது அப்படியே பழக்கமாக ஆரம்பிக்கும் அந்த பழக்கங்கிறது வழக்கமாக ஆரம்பிக்கும் ஒரு கட்டத்துல அவங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி அவங்க போயிடுவாங்க அதற்கு பின்னாடி அவங்களால பின்னாடி வர முடியாது இது ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு பானையில தண்ணி இருந்தது அந்த பானைக்குள்ள ஒரு தவுக்கள் வந்து குதிக்குது அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா அப்ப ரொம்ப சில்லுன்னு இருக்கு அந்த பானையை வச்சுருந்தவங்க ஒரு சமையல்கார பெண்மணி அவங்க அந்த பானையை கொண்டு போய் அடுப்புல வைக்கிறாங்க அடுப்புல வந்து பானையை வச்சுட்டாங்கன்றது தவளைக்கு நல்லா தெரியுது ஆனா அந்த தவளை என்ன நினைச்சுக்கிட்டு அப்படின்னா சரி இப்பதான் அடுப்புல வச்சிருக்காங்க இந்த தண்ணி வந்து ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு ஓரளவுக்கு இது வெப்பமானவன நம்ம வந்து இந்த வெப்பமாக இருக்க தண்ணியிலேயே நல்லா விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா குதிச்சு வெளியில போய்டலாம் அப்படின்னு நினைக்குது ஆனா ஓரளவுக்கு மேலே அந்த தண்ணி வெப்பமாகிறப்போ அந்த தவளையால் அதோட காலை அசைக்கவே முடியலை அந்த தவளை அந்த தண்ணியோடவே செத்து போயிடுது அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க அதே மாதிரி தான் முதல்ல ஏதோ ஒன்று போய் ஒரு தடவை விளையாண்டு பார்ப்போமே அப்படின்னு உட்காருவாங்க பின்னாடி வந்து பரவாயில்ல ஒரு ரெண்டு மூணு தடவை விளையாண்டா குறைஞ்சா போச்சு அப்படின்னு நினைப்பாங்க அப்புறம் வந்து நண்பர்களை பார்க்குறோம் இதில் இருந்து விளையாண்டு என்ன பெருசாக சொத்தையே இழந்துட போகிறோம் அப்படின்னு நினப்பாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்க எல்லாத்தையுமே இழந்துடுவாங்க இதுதான் சூதாட்டத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வந்து இதை இன்னும் எளிமையாக ஒரு கதையில சொல்லுவார் என்னன்னா ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஆற்று வெள்ளம் போயிட்டு இருக்கு அந்த வெள்ளம் போயிட்டு இருக்கப்போ அங்கே ஏதோ ஒன்று மிதக்குது அதை பார்த்த ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு பெரிய கம்பளி பொருளை மிதந்துகிட்டு இருக்கு போல இருக்கு அதை எடுத்துகிட்டு வந்துடலான்னு முடிவு பண்ணி கரையிலேருந்து குதித்து அந்த பொருளை நோக்கி போறாங்க ஆனா கரையில இருந்து அது என்னன்னு தெரியுது எல்லாருமே அவரை பார்த்து கத்துறாங்க ஏ அது கரடி கரடி அப்படின்னு அவர் அது காதிலே வாங்காம கிட்டக்க போயிட்டார் போய் அந்த கம்பளி பொறையை கட்டி பிடிச்சிட்டாரு அப்பயும் கரையில இருக்கிறவங்க இருக்கிறவங்களாம் கரடி கரடி அதை விடு அதை விடு அதை விடுன்னு கத்திக்கிட்டே இருக்காங்கன்னு அவர் கேட்கவே இல்லை அவர் அதை கூடவே வச்சிருக்காரு ரொம்ப கஷ்டப்பட்டு கரையில இருக்கிறவங்களாம் அவர் வந்து கரை கிட்ட கழுத்துட்டு சொன்னாங்களாம் ஏ உனக்கு காது கேட்குதா இல்லையா அது வந்து ஒரு கரடி அதை நீ விட்டு தான் தொலைக்கணும் இல்லாட்டி உன்னை சாப்பிடணும் அப்படின்னு சொல்றப்ப அவர் சொன்னாராம் இல்லைங்க முத முதலா போய் அதை புடிச்சன அது மட்டும் தான் நான் அதுக்கப்புறமா நான் அதை பிடிக்கல அதுதான் என்ன புடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாராம் தீய பழக்கங்களை பொறுத்த வரைக்கும் முதல் தடவையாக நீங்கள் போய் பிடிக்கிறவங்க மட்டும்தான் நீங்கள் பிடிக்கணும் ஆனால் அதற்கு மாற்றாக அதுக்கு பின்னாடி அது உங்களை பிடிச்சிக்கும் நீங்கள் நல்லா கவனிங்க நம்மளில் எவ்வளோ பேர் வந்து ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயரா வரணும்னு நினச்சிருப்போம் ஒரு பெரிய எழுத்தாளராக வரணும்னு நினச்சிருப்போம் பெரிய ஐஏஎஸ் அதிகாரியாக ஆகணும்னு நினச்சிருப்போம் ஆனால் அந்த கனவு நம்மளை தொத்திக்காது நம்ம தான் அந்த கனவை தொத்திக்கணும் அதனால தான் ரொம்ப குறைவான மக்கள் வந்து ஐஏஎஸ் அதிகாரிகளாகவோ அல்லது பெரிய விளையாட்டு வீரர்களாகவோ ஆகிறாங்க ஆனால் சூதாட்டம் மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்டக்க போனோம் அப்படின்னா அது நம்மள பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் விடவே விடாது இந்த ஒரு சிந்தனையும் இந்த ஒரு பாதுகாப்பு உணர்வும் நமக்கு வந்து ரொம்ப அதிகமா தேவை ஒருத்தவங்க சூதாடுறாங்க அப்படின்னாலோ குடிக்கிறாங்க அப்படின்னாலோ அல்லது புகைக்கிறாங்க அப்படின்னாலோ அந்த பக்கம் போகாமலேயே இருக்கிறது தான் நீங்க பண்ண வேண்டிய முதல் செயல் அதற்கு மாறாக இல்லை நான் போய்ப்பேன் போயிட்டு என்னுடைய தனிப்பட்ட வலிமையால நான்ல இருந்து மீண்டு வந்துடுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது நடக்கிறதுக்கு ஐம்பது சதவீதம் வாய்ப்பு இருக்கு அல்லது உங்க முழு வாழ்க்கையும் பாழா போறதுக்கும் ஐம்பது சதவீதம் வாய்ப்பு இருக்கு அடுத்ததாக உங்களுடைய நண்பர்கள் யாராவது ஒருத்தவங்களோ அல்லது உங்களுக்கு வேண்டியவங்களோ அல்லது ஒரு இடத்துல நீங்க வந்து ஒரு பிரபலமான நபரை பார்க்கலாம் அவங்களும் வந்து நீங்க ஒரே ஒரு தடவை சூதாடுறதுக்கு வாங்க அப்படின்னோ அல்லது ஒரே ஒரு தடவை புகைக்கெல்லாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா தயவு செஞ்சு அதை மறுத்து பேசுறதுக்கு கத்துக்குங்க ஒருத்தவங்க சொல்லிட்டாங்களே நம்ம வந்து வர முடியாதுன்னு சொன்னாங்க என்னென்ன நினைப்பாங்க நான் வந்து வரமாட்டேன்னு சொன்னால் அவங்க வந்து தப்பா எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு அப்படிலாம் யோசிக்காதீங்க அப்படி யோசிச்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கைங்கிறது உங்க கையை விட்டு போறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு நான் ஒரு சம்பவத்தை சொன்னா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படக்கூடும் இந்தியாவில் வந்து சர்சிவி ராமன் அவர்கள் நோபல் பரிசு வாங்கினார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சர்சிவி ராமன் நோபல் பரிசு வாங்கினதுக்காக ஒரு பெரிய பார்ட்டி ஒன்று நடக்குது அந்த பார்ட்டியில் வந்து நிறைய ஆங்கிலேயர்கள் ஐரோப்பியர்கள் கலந்துக்கிறதுனால அங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் மது கொடுக்குறாங்க ஆனா அந்த மதுவை சர்சிவி ராமன் அவர்கள் குடிக்கவே இல்லை வந்திருந்த எல்லா விருந்தினர்களுக்கும் ஆச்சரியம் இல்லைங்க நாங்கள் வந்து எங்கள் நாட்டு பாரம்பரியப்படி விருந்து கொடுத்தாங்க அப்படின்னா கொடுக்குறவங்க கொஞ்சமாவது வந்து ஆல்கஹாலில் குடிக்கணும் அதுதான் எங்கள் மரபு ஆனால் நீங்கள் அதுக்கு எதிராக செயல்படுறீங்களே அப்படின்னு சில பேர் விட்டு சரஸ்விராமன் கிட்ட கேட்டாங்க அப்போ சரஸ்விராமன் என்ன சொன்னார்னா இல்லைங்க நான் கண்டுபிடிச்சது வந்து ராமன் விளைவு அப்படிங்கிற ஒரு விளைவு அதுக்காக தான் எனக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க இப்போ ஆல்கஹால் மேலே ராமன் விளைவை காண்றதுக்கு தான் நான் வந்து ஆசைப்படுறேனே தவிர ராமன் மேலே ஆல்கஹாலோட விளைவை காண்றதுக்கு நான் ஆசைப்படலை அது எனக்கு நல்லதாக இருக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு சிரிப்போடவே அந்த மறுப்பவை தெரிவிச்சாரு அவர் வந்து கடைசி வரைக்கும் குடிக்கவே இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்திய இராணுவத்தில் இருபத்தைந்து முப்பது ஆண்டுகள் வேலை பார்த்தும் கூட குடிக்காமல் இருந்த நபர்களை கூட நான் என்னோட வாழ்நாளில் பார்த்துருக்கேன் அதே சமயம் வீட்டுக்கு தெரியாமல் குடிக்க ஆரம்பிச்சு அதனால பெரிய குடிகாரங்களாகி பணத்தையும் மான மரியாதையும் இழந்தவங்களையும் நான் பார்த்துருக்கேன் எதற்காக வந்து இந்த புகைக்கிற பழக்கம் குடிக்கிற பழக்கம் சூதாட்டம் இது மூன்றையுமே ஒன்றா சொல்றேன் அப்படின்னா இது மூணுமே தனி மனிதனுடைய பழக்க வழக்கங்கள் தொடர்பானது இது மூன்றுமே ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல ஒரு பழக்கம் அப்படிங்கிறதுலேருந்து ஒரு நோயாக மாறிவிடக்கூடிய அபாயமும் அதிகமா இருக்கு இன்னும் சில பேர் வந்து ஒரு கருத்து சொல்றாங்க என்னன்னா எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஓய்வா இருக்கு ஒரு நாள் உட்காந்து சூதாடுறேன் அல்லது ஒரு மாசம் எனக்கு வேலை இல்லை நான் உட்காந்து சூதாடிக்கிறேன் அதுக்கப்புறமா எனக்கு வேலை வந்துடும் நான் வேலை பார்க்க போயிட போறேன் அப்போ நான் எப்படி பெரிய சூதாட்டக்காரனா மாற முடியும் எப்படி என் சொத்த எல்லாம் இழப்பேன் அப்படின்னு கேட்குறாங்க இங்கே வந்து மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு உளவியல் ரீதியான பிரச்சனையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அது என்ன பிரச்சனை அப்படின்னா குட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அதாவது வந்து சில படிநிலைகள்லேயே ஒரு விஷயத்த நம்ம வந்து அடைய கற்றுக்கிட்டோம் அப்படின்னா பின்னாடி பல படிநிலைகளில் அந்த விஷயத்தை பண்ண சொன்னோன்னா நமக்கு ரொம்ப கோபம் அதாவது ஒருத்தவர் சாப்பாட்டு தட்டை எடுக்கிறாரு சாப்பாடு போடுறாரு உடனே சாப்பிட்றாரு இப்படி அவர் வந்து ரெண்டு நாள் பழகிட்டாருன்னா மூணாவது நாள் வந்து நீங்க இப்படி சாப்பிட கூடாதுங்க மடியில வந்து நீங்க வந்து துணியை விரித்து போடணும் தட்டுக்கு மேல இலையை விரித்து போடணும் தண்ணி தெளிக்கணும் தொடைக்கணும் நீங்கள் சாமி கும்பிட்டு தான் சாப்பிடணும்னு சொன்னா அவருக்கு வந்து பயங்கரமா ஒரு கோபம் வரும் இதுதான் வந்து புட் ப்ராசஸ் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மனநிலைங்கிறது ரொம்ப ரொம்ப வலிமையான ஒரு மனநிலை நீங்க பாத்தீங்கன்னா ஆதிவாசி சமூகத்தை சேர்ந்தவங்க பெரும்பாலும் வந்து தானியங்களை வந்து விளைவிக்க மாட்டாங்க அதுக்கு என்ன காரணம்னா ஒரு மரத்தை பார்த்த உடனேயே அதில் இருக்கிற பழத்தை பறித்து சாப்பிட்றது தான் அவங்களுடைய வழக்கம் இது வந்து ரொம்ப குவிக் ப்ராசஸ் அப்படி இருக்கப்போ ஒரு தானியத்தை விதைச்சி அறுக்கணும் அப்படின்னா அது குறைஞ்சது தொண்ணூறு நாள் ஆகும் இப்போ பார்த்த உடனே பறிக்கிறது எப்படி இருக்குது தொண்ணூறு நாள் காத்துக்கிட்டு இருக்கிறது எப்படி இருக்குது இதனால தான் மலைவாழ் மக்களில் பெரும்பகுதியில் வந்து விவசாயம் பக்கம் வரவே இல்லை அப்படின்னு உளவியல் சொல்லுது இது எல்லாத்துக்கும் மேலே சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய நரிக்குற மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிது அங்கே போகிறப்போ அங்கே இருக்க மாணவர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு அந்த ஆசிரியர்கள் சொன்னாங்கன்னா இவங்க வந்து நரிக்குறவர் சமூகமாக இருக்கிறப்போ ஏதாவது சாப்பிட்றாங்க அப்படின்னா கையை வந்து மேலாடிலேயே தொடச்சிடுவாங்க கொஞ்சம் தூரம் போய் கை கழுவணும் அப்படின்ற ஒரு எண்ணமே அவங்களுக்கு வராது அவங்க பொதுவாக கையை கழுவ மாட்டாங்க அது வந்து அவங்களுடைய ஒரு வழக்கமாக வச்சிருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த குடும்பத்துலேருந்து ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்து சாப்பிட்ட பின்னாடி பைப்புக்கு போய் கை கழுவணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பழக்கப்படுத்துறதுக்கு எங்களுக்கு ரெண்டுல இருந்து அஞ்சு வருஷம் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க ஆக மொத்தத்துல ஒரு விஷயத்த சில படிநிலைகள்ல பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா பல படிநிலைகள்ல நம்ம பண்றதுக்கு ரொம்ப கடினப்படுவோம் அது வந்து ஒரு மிகப்பெரிய உளவியல் சிக்கலை நமக்கு ஏற்படுத்தும் நம்ம பண்றதுக்கு விரும்பவே மாட்டோம் அதே மாதிரி இப்போ நீங்க வந்து சூதாடுறீங்க சூதாடி ஒரு பத்தாயிரம் ரூபாய் நீங்க ஜெயிச்சுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு பின்னாடி இன்னொரு நாள் வந்து நீ வந்து ஒரு ஒரு வாரம் வேலை பாருப்பா பத்தாயிரம் ரூபாய் தர்றேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா உங்க மனசுல உடனே வரும் என்னது இது அரை மணி நேரம் சூதாடியே பத்தாயிரம் ரூபா ஜெயிச்சிட்டோம் என்ன ஒரு வாரம் நம்மளை வேலை பார்க்க சொல்றான் அப்ப இந்த ஒரு வாரத்தில் நம்ம எவ்வளவு சூதாட்டம் போடலாம் அதில் எவ்வளவு நம்ம சம்பாதிச்சிருக்கலாம் அப்ப நம்ம அவ்வளவு பணத்தை இழக்க போறோம் அதனால நம்ம வேலை பார்க்கக்கூடாது சூதாடணும் அப்படின்னு உங்கள் மூளை அவங்களுக்கு சொல்லும் ஒரு முறை நீங்க வந்து சூதாடி சம்பாதிச்சு அந்த காசை வச்சு செலவு பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணமும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற அந்த செயல் திட்டமும் உங்க வர்றதுக்கு பல ஆண்டுகள் கூட ஆகலாம் தான் அறிவியல் அதனால இப்ப இருக்கக்கூடிய நீங்களே வந்து சூதாரணத்துக்கு பின்னாடியும் இருப்பீங்க அப்படின்னு நம்பாதீங்க சூதாட்டம் உங்கள் மீது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்காங்க இது எல்லாத்துக்கும் மேல தமிழர்களுக்கு அப்படின்னு ஒரு அறநெறி இருக்கு நமக்கு வந்து ஒரு ரூபாயே ஐம்பது பைசா ஒரு பணம் கிடைக்குது அப்படின்னா அது நேர்மையான வழியிலேருந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதான் நமது பண்பாடு ஒரு பணம் வருது அப்படிங்கறத மட்டும் பார்க்காம அது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்க்குறதும் நம்ம பண்பாட்டில் ஒரு மிகப்பெரிய கூறாக இருந்திருக்கு ஆனால் இந்த சூதாட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஒரு ரூபாங்கிறது உங்களுக்கு பத்து ரூபாயா திரும்பி வரலாம் அதுல மிச்சம் இருக்கிற ஒன்பது ரூபாய் எங்கேருந்து வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவர் வந்து வேற ஏதாவது ஒரு தேவைக்காக வச்சுருந்துருப்பார் பொண்ணோட கல்யாணத்துக்காக அந்த பணத்தை வச்சுருந்துருக்கலாம் அல்லது அம்மா வந்து வேற யாட்டையாவது கடனாக வாங்கி அந்த பணத்தை வச்சுருக்கலாம் அல்லது பெத்த மகளோட மருத்துவ செலவுக்காக அந்த பணத்தை வச்சிருக்கலாம் ஆனா இந்த சூதாட்டத்துல மயங்கி தெரியாம அந்த பணத்தை வந்து எடுத்து சூதாட்டத்துல போட்டிருப்பாரு அந்த பணத்துல அவர் தோக்குறப்போ ஒரு மனசுல வந்து சாபம் விட்டுக்கிட்டே திட்டிக்கிட்டே சபிச்சுக்கிட்டே தான் அந்த பணத்தை உங்ககிட்ட கொடுப்பாரு சூதாட்டத்துல நீங்க வந்து சம்பாதிக்கக்கூடிய தொகை எவ்வளவாக இருக்குதோ அதை விட அந்த தொகையை கொடுக்கக்கூடிய நபர்களுடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த எதிர்மறையான எண்ண ஓட்டங்கள்ங்கிறது மிக மிக அதிகமாக இருக்கும் சூதாட்டத்தில் ஒவ்வொரு நபர் ஜெயிக்கிறப்பையும் அவர் பல நபர்களினுடைய கனவுகளை தான் அந்த பணத்தை வாங்கிக்கிறாரு இது எப்படி அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்குது அப்படின்னா அது நல்லதுதான் ஆனா ஒரு மனுஷனுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணுங்கிறதுக்காக நூறு மனுஷங்களை கிள்ளி அள வச்சு அவங்களுடைய கண்ணீர்ல இருந்து அந்த தண்ணீர் தயாரிக்கப்படுதுன்னா அந்த தண்ணீர் எந்த அளவுக்கு பாவமானதோ அந்த மாதிரிதான் சூதாட்டத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பணங்கிறதும் பாவத்திற்குரிய பணம் ஒருமுறை வந்து தமிழகத்தினுடைய முதல்வராக இருந்த அண்ணாதுரை கிட்ட கேட்டாங்க இந்த சில வழிகள் நீங்க பணம்னா நிறைய சம்பாதிக்கலாமே ஆனா அந்த வழிகள்லாம் வேணான்னு உங்க அரசாங்கம் ஏன் சொல்லுது அப்படின்றப்போ அவர் வந்து ஒரு ஓமை சொன்னாரு தவறான வழிமுறைகளில் வரக்கூடிய பணம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு தொழுநோயாளியோட கையில இருக்கக்கூடிய வெண்ணெய்க்கு சமமானது அது எவ்வளவு நல்ல வெண்ணையாக இருந்தாலும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னாரு அறிஞர் அண்ணா ஆனா இன்னைக்கு வந்து சில தவறான வழிகள்லையும் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் சரி இந்திய அரசாங்கத்துக்கும் சரி பணம் வந்துகிட்டு இருக்குன்றதை பார்க்குறோம் குறைஞ்சபட்சம் அரசாங்கங்கள் இழந்து அந்த நேர்மையை மக்களாவது வந்து கைவிடாம இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையாவே நான் அந்த இடத்துல வச்சுக்கிறேன் வெற்றி தோல்வி அப்படின்னு பார்க்குறப்போ நீண்ட கால வெற்றி எது நீண்ட கால தோல்வி எது அப்படின்னு பார்க்கணும் சூதாட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இன்னைக்கு ஜெயிக்கலாம் இன்னைக்கு நீங்க வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஜெயிக்கிறீங்கன்னு வச்சுக்கிட்டீங்களா அந்த பத்தாயிரம் ரூபாய் நீங்க கொண்டு போய் வீட்டில் கொடுக்க மாட்டீங்க அந்த பத்தாயிரம் ரூபாய் வச்சு இன்னும் நல்லா சூதாடி ஒரு லட்ச ரூபா ஜெயிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஒரு லட்ச ரூபா ஜெயிச்சிங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு பத்து லட்ச ரூபாய் ஜெயிக்கணும்னு உங்களுக்கு தோணும் கடைசியில பாத்தீங்க அப்படின்னா அந்த சூதாட்டத்திலேருந்து வந்த பணம் அந்த சூதாட்டத்திலேயே காணாம போகும் சூதாட்டத்தோட வரலாறு அப்படிங்கிறது இப்படி தான் நடக்குது ஒரு ஆறு ஆண்டுகளாக சூதாட்டம் ஒருத்தருடைய கணக்கெடுத்து பார்த்தோம்னா அவர் வந்து ஜெயிச்சதை விட தோத்தது தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது அதனால சூதாட்டத்தை பொறுத்த வரைக்கும் முடிவுல உங்களுக்கு கிடைக்க போறது அப்படிங்கிறது தோல்வி தான் ஒரு நீண்ட காலத்துல வந்து மிகப்பெரிய தோல்வியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாக தான் சூதாட்டம் அப்படிங்கிறது இருக்குது அதனால முதல்ல லாபம் கிடைக்கிது அப்படின்னு யோசிக்காம எதிர்காலத்தில் பெரிய துன்பம் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி யோசிங்க உங்களுடைய மனநிலையையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் உறவுகளையும் எல்லாத்துக்கும் மேலே அறத்துக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாக இருக்கக்கூடியதான் சூதாட்டம் அதனால சூதுல ஈடுபடாதீங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சூது அப்படிங்கிற சொல்லே வந்து பொய்யானது போலியானது அப்படின்றத குறிக்கக்கூடியது தான் இப்போ பவளம் இருக்குது பவளம் மாதிரியே உன்னை தப்பாக பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் சூது பவளம் அப்படின்னு பேர் அதாவது போலியான பவளம் அப்படின்னு பேர் சூது போலம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தொல்லியல் எல்லாம் கூட கிடைக்கிது அப்போ சூது அப்படின்னாலே அது பொய்யானது அப்படின்னா தமிழர்கள் வந்து கூப்பிட்டுருக்காங்க அப்படி பொய்யான மாயமான மக்களுக்கு வந்து ஒரு நஞ்சை ஊட்டக்கூடிய ஒரு விஷயமாக தான் சூதாட்டம்னு ஒன்று இருக்குது அதனால் தயவு செஞ்சு சூதாட்டத்தில் ஈடுபடாதீங்க நான் வந்து இந்த சூதாட்டத்தை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னா நம்ம பயிற்றுப்படைப்பகம் வலைக்காட்சியில் வந்து விளம்பரம் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய சூதாட்ட நிறுவனங்கள் சொன்னாங்க ஆனால் நான் வந்து ஒத்துக்கலை ஆனால் அதே சமயம் நம்ம வந்து கூகுள் கிட்ட இருந்து விளம்பரங்கள் வந்து நமக்கு வருது அந்த விளம்பரங்களில் சூதாட்ட விளம்பரங்களை போடலாம் அது வந்து நம்ம தடுக்க முடியாது அப்படி இருக்கிறப்போ என்னுடைய காணொலிகளுக்கு கீழேயே கூட சூதாட்ட விளம்பரங்கள் வந்துடுமோ அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு யாராவது சூதாடிடுவாங்களோ அதன் மூலமாக வர்ற பாவத்தில் எனக்கு வந்து ஒரு பங்கு வந்துடுமோங்கிற பயம் எனக்கு எப்பயுமே இருக்குது அந்த பயத்தினுடைய அடிப்படையிலையும் தமிழர்கள் வந்து சூதாட்டத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உளவியலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை வந்து குறுக்கு வழியில் பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நம்பி நேர் வழிகளை பற்றி தெரிஞ்சிக்காமல் போகிறத தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பிலையும் தான் இந்த காணொலியை நாம் வெளியிடுறோம் தமிழக அரசினுடைய தலைமைச் செயலராக இருக்கக்கூடிய வே இறை என்பவர்கள் வந்து மிக அழகாக ஒரு புத்தகத்தில் சொல்லியிருப்பாரு குறுக்கு வழிகள் என்பவை மிக மிக நீளமானவை அப்படின்னு அதனால குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்காதீங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உழைச்சி பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ஒரு செயல்முறை அல்ல ஒரு வாழ்க்கை முறை வளர்ச்சி பணத்தை சம்பாதிச்சா மட்டும்தான் அதை மகிழ்ச்சியாக செலவு செய்ய முடியும் அதனால உழைப்புக்கு எதிரான எந்த விஷயத்தையுமே நீங்க கையில் எடுக்காதீங்க வளர்ச்சி முன்னேறுங்க சூதாட்டத்து பக்கம் கூடுமான வரைக்கும் வச்சு கூட படுக்காதீங்க நன்றி வணக்கம்